வெல்கம் டு ஆல். நான் உங்க முத்துக்குமார். ஓகே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு டைம் டிராவல் ட்ரெயின், அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டைம் டிராவல் ட்ரெயினோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தா ஜெனெட்ரி. இதுதான் இந்த டைம் டிராவல் ட்ரெயினோட நேம். ஓகே, இது வந்து எத்தனை தடவை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, மூணு தடவை, மூணு இடத்துல வேற வேற மாதிரி வந்து நடந்திருக்கு இந்த டைம் டிராவல். ஓகே, இந்த ட்ரெயின் தயாரிச்ச காலத்துல இருந்து ரெண்டு தடவை பின்னாடி தடவை டைம் டிராவல் பண்ணிருக்கு, ஒரு தடவை வந்து முன்னாடி தடவை வந்து டைம் டிராவல் பண்ணிருக்கு. ஓகே, அதை பத்தி ஃபுல்லா பார்ப்போம். இந்த ஜெனெட்ரி அப்படின்ற ட்ரெயின் வந்து எப்ப தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, 1910 தான் இந்த ட்ரெயினை வந்து தயாரிச்சிருக்காங்க. எங்க தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இத்தாலி, அங்கதான் வந்து இந்த ட்ரெயினை வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த ஜெனெட்ரி ட்ரெயினை வந்து தயாரிச்சோடனே அவங்க நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய ஒரு ஆஃபரை வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தா, இட்டாலியிலிருந்து ரோம் வரைக்கும் வந்து இலவச பயணம் இந்த ட்ரெயினில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யார் யார் கலந்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும்தான் இந்த ட்ரெயின் வந்து போக முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த பணக்காரங்களுக்கு என்னென்ன வசதி செஞ்சு தரப்படும் அப்படின்னு பார்த்தா, சாப்பாட்டிலிருந்து சரக்கு வரைக்கும் எல்லா வசதியும் வந்து செஞ்சு தரப்படும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்கு நிலைமையில வந்து நிறைய பணக்காரங்க வந்து நான் தான் போகணும், நான் தான் போகணும் அப்படின்னு வந்து போட்டி போட்டு வந்திருக்காங்க. இதோட வந்து முதல் தொடக்கம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, 1911 வந்து இதோட முதல் தொடக்கம் வந்து நடைபெற்றிருக்கு. ஓகே, இந்த ட்ரெயினில் வந்து எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, 98 வந்து முதல் 98 தான் வந்து இதில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து எத்தனை பணியாளர்கள் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, 6 பணியாளர்கள் வந்து போயிருக்காங்க. மொத்தம் வந்து 104 வந்து இந்த ட்ரெயினில் வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து எங்கே வரைக்கும் இந்த சுற்றுலா ட்ரெயின் வந்து இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, ரோம்ல இருந்து இட்டாலி வரைக்கும் தான் இந்த ஜெனெட்ரி ட்ரெயினை வந்து முதல் சுற்றுலா தொடக்கம் வந்து நடைபெற்றிருக்கு. ஓகே, இதில் வந்து மொத்தம் 104 வந்து போகிறாங்க. இதில் போயிட்டு இருக்கும்போது வந்து நல்லபடியாக வந்து தொடக்கம் ஆரம்பிச்சிருது, இந்த ரோம்லேருந்து ஆரம்பிச்சிருது. ஆரம்பித்தோடனே வந்து கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து நிறையா குகைகள்லாம் இருக்குங்கள, நிறையா குகைகள்லாம் வந்து கடந்து கலந்து போயிட்டுருக்காங்க. இதில் வந்து ஒரு குகைக்கு வந்து போகும்போது வந்து அந்த ட்ரெயின் வந்து உள்ளே போனோடனே வந்து இந்த கருப்பு புகையெல்லாம் இருக்குங்கள வந்து, அப்போ கருப்பு புகை வந்து திடீர்னு வெள்ளை புகையாக மாறிடுது. அங்கே உள்ளே இருக்க பயணிகள்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தா, உள்ளே கொடுத்துருக்காங்களா ஏகப்பட்ட சாப்பாடு சரக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கொடுத்துருக்கனால வந்து நம்ம ஆளுங்க உள்ளே இருக்க ஆளுலாம் வந்து குஜாலாம் நல்லா ஜாலியாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு நடக்குது அப்படின்னு பார்த்தா, சொன்னையில் அந்த கருப்பு புகையை வந்து திடீர்னு வெள்ளை புகையாக மாறுது அப்படின்னு சொல்லியில்ல. இந்த வெள்ளை புகையாக மாறணுனே உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து உள்ளே போகுது. இந்த புகை வந்து போகணுனே உள்ளே இருக்க மக்கள்லாம் வந்து திடீர்னு மெண்டல் தனமாக பண்ணுறாங்க. ஒரு ஆள் மெண்டல் தனமாக பண்ணுறாங்க, ஒரு ஆள் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிறாங்க, ஒரு ஆள் வந்து மண்டல் மண்டலாக அடிச்சுக்கிறாங்க. இப்படிலாம் வந்து உள்ளே மெண்டல் தனமாக எல்லோரும் மாறினாங்க. மாறினது வந்து சில பேருக்கு வந்து ரத்தம்லாம் வருது, காயங்களாம் ஆகி ரத்தம்லாம் வருது. இதில் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து உஷாராக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, ரெண்டு பேரும் வந்து இப்படி நடக்கலாம் ஆரம்பிக்கும் போதே வந்து ஸ்டார்டிங்கே வந்து ரெண்டு பேரும் வந்து அந்த ட்ரெயின் வந்து கண்ணாடியை உடச்சு வந்து உள்ளே வெளியில் வந்து குதிச்சிடுறாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில வந்து இந்த ட்ரெயின் வந்து காணாமல் போயிடுது. ஓகே, இந்த ட்ரெயின் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இயக்கப்பட்ட ட்ரெயின் வந்து என்னடா காணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ட்ரெயினோட நிறுவனமும் அங்கிட்டு இருக்க வந்து இத்தாலி இருக்க மக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ட்ரெயின் எப்போ வரும் காத்திருக்காங்க. இது அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க அந்த குகை சொன்னால், அந்த குகை பக்கத்தில் இருக்க மக்கள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ட்ரெயினை வந்து நாங்கள் கடைசியாக பார்த்தோம், இந்த குகைக்குள்ளே தான் போச்சு, இதை விட்டு நாங்கள் வெளியில் வந்ததை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் எப்பயும் போல வழக்கமாக எப்பயும் நடக்கிறதா நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, போலீஸில் வந்து விசாரணைலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து முக்கியமாக அவங்களுக்கு வந்து மண்டை வலி என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து பெரிய பெரிய பணக்காரவங்கலாம் வந்து இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ப்ரெஷர் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும் அந்த போலீஸ்காரங்களுக்கு. அதனால் வந்து இவங்க வந்து தேடி தேடி பார்க்குறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த ட்ரெயினை பற்றி ஒரு தகவல், ஒரு சின்ன சின்ன தகவல் கூட வந்து கிடைக்காம போச்சு. சரின்னு சொல்லிட்டு காலங்கள் மாற மாற வந்து இந்த நியூஸ் வந்து செத்து போயிருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அந்த சுனையில் வந்து ரெண்டு பேரும் வந்து கண்ணாடி குடிச்சுட்டு வெளியில் குதிச்சாங்க அப்படின்னு சொன்னால, அந்த ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. இந்த போலீஸ்கார்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் வந்து, சார் இந்த ட்ரெயினில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம், இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு குகைக்குள்ளே போச்சு, அங்கே போனோடனே வந்து ஒரு கருப்பு அந்த கருப்பு புகையெல்லாம் இருக்குல்ல, அந்த ட்ரெயினில் இந்த கருப்பு புகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வெள்ளை புகையாக மாறினோடனே வந்து அந்த ட்ரெயினுக்குள்ளே வந்து வந்துருச்சு. அப்புறம் வந்தோடனே எல்லாம் உள்ளே இருக்க மக்கள்லாம் வந்து கொஞ்சம் இது மாதிரி மெண்டல் தனமாக வந்து கிறுக்குத்தனமாக பண்ணாருக்காங்க, நாங்கள் திடீர்னு வந்து ட்ரெயினை கண்ணாடி உடச்சிட்டு வெளியில் குதிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க அங்கே இருக்க போலீஸ்வர்கள் என்ன சிரிச்சிருக்காங்க, என்னடா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கியா, இப்படிலாம் நடந்திருக்கு, ஒரு ட்ரெயினை விட்டு வெளியில் குச்சா என்ன ஆகும் அப்படின்னு தெரியாமல். ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து கீழே விழுந்தோனே வந்து அவங்களாம் வந்து சின்ன சின்ன அடிபட்டு மயங்கி தான் கிடந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சோ எப்பயும் போல வந்துட்டாங்க. இவங்க வந்து இப்படி சொன்னோடனே வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் சிரிப்பு தான் வருது, இந்த போலீஸ்காரங்களும் வந்து சிரிப்பு தான் வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து அவங்க வந்து போயிடுறாங்க, நீங்கள் போங்கப்பா, நீங்கள் அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து இவங்க சொல்லிடுறாங்க போலீஸ்காரங்க.
போனோடனே அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து மறுபடியும் அந்த ட்ரெயின் நிறுவனருக்கு அந்த நிறுவனத்துக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு பேர்த்தோட பேரை வந்து கேட்டு வச்சிருக்காங்க. கேட்டு வச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அந்த ட்ரெயினோட நிறுவனத்தில் கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டு பேரும் வந்து உங்கள் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னே வந்து, ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னி வந்து இந்த போலீஸ்காரங்க தான் ஷாக்கிங் நியூஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரங்களை வந்து இந்த நியூஸ் தெரிஞ்சோடனே வந்து ஒன்றும் பண்ண முடியல பெருசாக. ஓகே, இதுக்கப்புறம் இந்த டைம் ட்ராவலை பற்றி பார்ப்போம். டைம் ட்ராவல் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த 1911 ஆண்டு இந்த ட்ரெயின் வந்து முதலிடம் இயக்கப்பட்டிருக்கு. இதுலேருந்து ஒரு 400 வருஷத்துக்கு பின்னாடி தான் வந்து நடந்திருக்கு. எப்போன்னா 1900 ஆண்டில் தான் வந்து இந்த வந்து நிகழ்வு வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து குறிப்பு வந்து எழுதப்பட்டிருக்கு. ஓகே, எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இது வந்து இதே இட்டாலியில தான் வந்து நடந்திருக்கு. இட்டாலியில் அந்த சாமியாரெல்லாம் இருப்பாங்களா மடம் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த இடத்துல வந்து வந்து நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்குன்னா, ஒரு பெரிய ஒரு இரும்பு குழாய் மாதிரி ரவுண்டாக இருக்குது, இரும்பு குழாய் மாதிரி வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாமியார் மடத்துக்கிட்டதில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து மக்கள்லாம் வந்து வெளியில் வந்திருக்காங்க. ஒரு 100 பேர் கிட்டதில் வந்து வந்து வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியே வந்தோடனே அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வந்து பெரிய பெரிய கோட்டை சுடலாம். இப்போ வந்து இந்த 1911 ஆண்டில் வந்து நம்ம கோட்டை சுட்டாதுன்னு தெரியும்னா, அப்போ இருக்க மக்கள்லாம் அந்த சாமியாரெலாம் வந்து கொஞ்சம் துணி ஏதோ ஒரு துணியை தான் வந்து கட்டியிருப்பாங்க. இவங்க வந்து இப்படி இறங்குறத பார்த்துட்டு வந்து இவங்க வந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஏதோ வேட்டுக்கிறதுலேருந்து தான் வந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சி வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அங்கே இருக்க சாமியாரெல்லாம் பார்த்து வந்து இவங்களை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விரட்ட ஆரம்பிச்சு வந்து இவங்களால வந்து அந்த இடத்துக்குள்ளே நுழைய முடியல, அவங்க சாமி வந்து காப்பாற்றிடுச்சு அப்படின்னு வந்து இவங்களோட குறிப்பு வந்து குறிச்சிருக்கு. முதல் டைம் ட்ராவல் வந்து 400 வருஷத்துக்கு பின்னாடி தான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து குறிப்பில் வந்து எழுதப்பட்டிருக்கு. ரெண்டாவது டைம் ட்ராவல் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு நியூஸில் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, 1911 ஆண்டு இந்த சுற்றுலா இயக்கம் வந்து நடைபெற்றது வந்து ஒரு 60 வருஷத்துக்கு பின்னாடி தான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து நியூஸ்ல வந்து வெளியில வந்திருக்கு. எப்பன்னா 1850 தான் வந்து வெளியில வந்திருக்கு. எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, மெக்சிகோல தான் வந்து இந்த ரெண்டாவது டைம் டிராவல் வந்து நடந்திருக்கு. ஓகே, இது வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மெக்சிகோல இருக்க மக்கள் வந்து அதிகமா இருக்க இடத்துல வந்து இந்த இட்டாலியில் இருக்க மக்கள்லாம் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண எல்லாரும் வந்து உள்ளே வந்திருக்காங்க. வந்தோடனே அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்து இவங்க கேட்டுருக்காங்க. அந்த அவங்க வச்சிருக்க திங்ஸு பொருள்லாம் பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க, நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து இந்த ரோம்லேருந்து இட்டாலி வரைக்கும் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டோம். இப்படி திடீர்னு வந்து ஒரு புகைக்குள்ளே போனோன்னே அந்த ட்ரெயின்லேருந்து கருப்பு புகையெல்லாம் வந்து வெள்ளை புகையாக மாறிச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கேருந்து மறைச்சி இங்கே வந்துட்டோம் அப்படின்னு வந்து ஒரே தான் எல்லாரும் பதில் சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க வந்துட்டு என்னடா இப்படி கிறுக்குத்தனமாக எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாரும் இவங்க நடந்துக்கிறதெல்லாம் வந்து வேற வேற மாதிரி இருந்ததுனால வந்து எல்லாத்தையும் வந்து அங்கே இருக்க மெண்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்து அடைச்சிட்டாங்க. ஓகே, இந்த ரெண்டு டைம் ட்ராவல் வந்து பின்னாடி தான் நடந்திருக்கு. மூணாவது டைம் ட்ராவல் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, 1911 ஆண்டு சுற்றுலா இயக்கம் நடைபெற்றது வந்து ஒரு 44 வருஷம் கழிச்சு தான் வந்து நடந்திருக்கு. எப்போன்னா 1955 தான் வந்து இந்த டைம் ட்ராவல் வந்து நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, உக்ரைனில் இருக்க பலக்லவா அப்படின்ற சிட்டியில் தான் நடந்திருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அதிகமாக வந்து அந்த ட்ரெயின் வந்து வராத ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கார். அவர் அங்கே இருக்கும்போது வந்து அதிகமாக வந்து அங்கே ட்ரெயினே வராது. இதனால வந்து ஒரு ட்ரெயின் வந்து அந்த 1955 வந்து ஒரு ட்ரெயின் வந்து மெதுவாக வந்திருக்கு. அந்த ட்ரெயின் வந்து அந்த காலகட்டத்துக்கு இருந்த மாதிரி அந்த ட்ரெயின் இல்லவே இல்லை. அமைப்பு எல்லாமே அது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி இருந்த ட்ரெயின் மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. அது வந்து மெதுவாக வந்துகிட்டே இருந்திருக்கு. இவர் வந்து எந்திரிச்சு போய், ஏன்னா இந்த டயத்துக்கு வந்து ட்ரெயினே வராது, இதெல்லாம் புதுசாக ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னு பார்த்து போய் அந்த ட்ரெயினுக்கு வந்து ரெட் சிக்னல் வந்து காமிக்கிறாரு. காமிச்சோடனே வந்து அவர் வந்து அந்த ட்ரெயின் வந்து இவர் சொல்கிறது வந்து இவர் காட்டுறது வந்து மதிக்காமல் அது வாட்டு ட்ரெயின் வந்து மெதுவாகவே போயிட்டுருக்கு. இவர் வந்து கண்ணத்தை வந்து கண்ணை மூடுறதுக்குள்ளே வந்து இந்த ட்ரெயின் வந்து மறந்து பேசாமல் கொஞ்சம் தூரம் போய், ஓகே இந்த விஷயம் வந்து இது வரைக்கும் மர்மமாகவே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா, யூரோப்பில் இருக்க மக்கள் வந்து ட்ரெயினை பார்த்து பயப்படுறவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறதா வந்து அமைஞ்சிருக்காமா? ஓகே, இதை வந்து நம்புறவங்களுக்கு வந்து உண்மையாகவும் நம்பாதவங்களுக்கு வந்து கட்டு கதையாகவும் தெரியுமா? இதை வந்து நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையாகவும், நம்பாமல் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கட்டு கதையாக வந்து தெரியும். ஓகே, என்னை பொறுத்தளவுக்கு இதை பற்றி கேட்டால் இது வந்து ஒரு கட்டு கதை தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜெனட்ரிக் அப்படின்னு வந்து ட்ரெயினை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு ட்ரெயின் இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லை. ஓகே, இந்த ட்ரெயினை பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்போம். இது ஒரு கட்டு கதைன்னு வந்து தெளிவாகவே தெரிய வருது. ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் செட்டில் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குன்னே கிடைக்கும். நான் உங்கள் முத்துக்குமார், டாடா பை பை. நாளைக்கு இன்னொரு சந்திப்போம். அது வரைக்கும் சியர்ஸ்.